நாட்டின் பொருளாதாரம் நிலைத்தன்மையை அடைவதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தி வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். தொழில்துறை அமைப்பான ஃபிகி ஏற்பாடு செய்திருந்த மெய்நிகர் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், கொரோனா தொற்று ஊரடங்கால் பாதிப்படைந்துள்ள நம் நாட்டின் பொருளாதாரம் தற்போது நிலைத்தன்மையை அடைவதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தரவுகள் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பிரதிபலிப்புகள் என்றும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பணப்புழக்கத்தை எளிதாக்குவதற்கும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உதவி கிடைக்கவும் ரிசர்வ் வங்கி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.